கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடவுளிடம் நெருங்கி வர முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனால் என்ன நன்மை கிடைக்கும்? கடவுளுடைய பண்புகளில் உங்கள் மனதை கவர்ந்த பண்புகள் யாவை? கடவுளிடம் நீங்கள் எப்படி நெருங்கி வர முடியும்? முதலாவதாக, இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே தொடர்ந்து செய்ய வேண்டும். அதாவது, கடவுளை பற்றி தொடர்ந்து அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. யெகோவாவையும் இயேசுவையும் பற்றி தொடர்ந்து அறிவை பெற்றுக்கொள்வது நித்திய ஜீவனுக்கு நம்மை வழிநடத்தும். இதைத்தான் பைபிள் சொல்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:16. மனதை கவருகிற இன்னும் பல அருமையான பண்புகள் ஆண்டவரிடம் இருக்கின்றது. உதாரணத்திற்கு, யெகோவா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் என்று பைபிள் சொல்கிறது. யாத்திராகமும் 34:6. அவர் நல்லவராகவும் மன்னிக்க தயாராகவும் இருப்பவர். சங்கீதம் 86:5. அவர் நீடிய பொறுமையுள்ளவர். 2 பேதுரு 3:9. உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. இந்த பண்புகளையும் மனதை கவருகிற வேறு பல பண்புகளையும் ஆண்டவர் எப்படியெல்லாம் காண்பித்திருக்கிறார் என்பதை பைபிளை வாசிக்க வாசிக்க நீங்களே புரிந்து கொள்வீர்கள்.